அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு குடந்த கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் க்ரீம் சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லிட்டர் பால் கண்டிப்பாக பேக்கெட் பாலை அவாய்ட் பண்ணிக்கோங்க பசும்பால் எடுத்துருக்கேன் நான் நீங்களும் பசும்பால் எடுத்துக்கோங்க நான் இதுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு ஹாஃப் லெமன் தான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் முதல்ல கொதிக்க வச்சிடுறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விடுறேன் கொஞ்ச நேரத்துலேயே இது கொதிச்சுடுறோம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பால் திரிய வைக்க போகிறோம் பால் கொதிச்சிடுச்சு இப்போது இதில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி திரிய வைக்க போகிறேன் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்பையும் தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய பால் ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சிருச்சு இப்போது இதை எடுத்து நான் வடிகட்ட போகிறேன் வடிகட்டி இப்போது நான் இந்த சீஸ் தனியாக வே தனியாக நிற்கும் இப்போது இப்போ மேலே சீஸ் நிற்குது கீழே அந்த தண்ணி வந்து வேன்னு சொல்லுவோம் அந்த வே தூக்கி ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க அதுலேருந்து நான் கொஞ்சோன்னு சேவ் பண்ணி வைக்கிறேன் இப்போது இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் திரும்ப இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்காக நான் அப்படியே விட்டு வச்சிடுறேன் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடுறேன் இப்போது இதில் அடிச்சிடலாம் அடிக்கும்போது வே சேர்க்கலைன்னா அடித்ததுக்கு அப்புறம் தான் நல்லா அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்க்க போகிறேன் ஒரேடியாக வே நீங்கள் சேர்த்துடாதீங்க சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தனியாக ஆகிடும் க்ரீமியாக வராது இப்போ திரும்ப நான் அடிச்சிட்றேன் ஓகே ரெடி ஆயிடுச்சு என்னோடது ரொம்ப க்ரீமியாக வந்துருச்சு அதனால் நான் திரும்ப நான் வே சேர்க்கலை சப்போஸ் உங்களோடது க்ரீமியாக இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வே சேர்த்து நீங்கள் அடிச்சிருங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு டக்குன்னு ரொம்ப வீட்லேயே செஞ்சிடலாம் நீங்கள் வெளியில் போய் தேடி தேடி வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது சீக்கிரமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் வீட்லேயே வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட நீங்கள் செஞ்சு அதில் கொஞ்சோண்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணி கொ நல்லா விப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு சாண்ட்விச்சஸில் இல்லை ப்ரெட்டில் இல்லை வேறு ஏதாவது சப்பாத்தியில் எந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் சாப்பிட்ருவாங்க நம்மளோட க்ரீம் சீஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ